வருகின்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குழுவை வந்து திமுக நியமிச்சிருக்கு. என்ன மாதிரியான அம்சங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல் அறிக்கையில்? பிரதான பிரச்சனை பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு முக்கியமாக இருக்கணும், விவசாய பிரச்சனை, மின்வெட்டு மறுபடியும் இல்லாமல் இருக்கணும், அது ஒரு பிரச்சனை. ஏன்னா திமுக காலத்தில் அதுதான் வந்து பெரிய பிரச்சனை இருந்தது, அது எல்லாமே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். மெயினாக வேலைவாய்ப்பு, அது வீட்டுக்கு ஒருத்தருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். என்ன எலெக்ஷனில் வந்து அவங்கவுங்க இதை தான் அவங்கவுங்க பார்க்குறாங்க, மக்களை பற்றி யார் நினைக்கிறான், அந்த எலெக்ஷன் டைமில் தான் அவங்கவுங்க மக்கள் எங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தில் நாங்களாம் ஒரு ஆளாக இருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன ஆகுது, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க தான் பார்க்குறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லையே. எல்லாம் ஒரு வாக்கு தான் கொடுக்குறாங்க, யார் நிறைவேற்றுறா? கிரி அண்ணா, வர வர தேர்தலில் திமுக ஜெயிக்கணுமா அதிமுக ஜெயிக்கணுமா? திமுக தான் ஜெயிக்கணும், திமுக தான் ஜெயிக்கணும். திமுகவுக்கு தான் போடுவோம், ஸ்டாலின் தான் போடுவோம் நாங்கள் ஓட்டு. ஸ்டாலின் வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு நினைக்கிறீங்க? இது நாங்களாம் இதோ வேலை இல்லாமல் உட்காந்துருக்குறோம், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாரும் இதுவாக இருக்கணும், அதனால தான் நாங்கள் எல்லாம் செய்வார், அதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவார். ஐயா வீட்டு வாடகை கடை வாடகை கட்ட முடியல, வீட்டுக்காரன் வந்து என்ன சொல்கிறான், மொத்தம் பணம் வைக்கலன்னா சாமானை வெளியே போடு, கடைக்காரங்க எங்களுக்கு வாடகை கொடுத்துருப்பா, நாங்கள் வாடகை தட மாட்டோம், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது. ஒரு வேளை கஞ்சிக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணால் வீட்டு வாடகை அது இது வருமானமே கிடையாது. மெயினாக பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சோழில ஃபேமிலியில் சண்டை பேரன் பேச்சியெல்லாம் ஒரு வேளை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த அளவுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அது நல்லதனமாக செய்தால் போதும், வேற எதுவும் இல்லை. இது தச்சா உண்டு இல்லைனா இல்லை, வருமானம் கிடையாது. இன்னி வரலாம் வருமானம் இல்லை, வருது எவ்வளோ, 20 ரூபா 30 ரூபா வந்தால் ஃபேமிலி சமாளிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 20-30 ரூபா மொத்தம் வருது, அதுக்கு மேலே கிடையாது. பப்ளிக் கிட்ட பணம் கிடையாது, ஜனங்க கிட்ட பணம் கிடையாது, எல்லாம் நம்மள மாதிரி தானே. டிஎம்கே ஷுட் கிவ் மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷுட் பி கிரியேட்டட் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் மோர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். இஃப் லோக்கல் ஜாப்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் த லோக்கல் பாப்புலேஷன் இட் வில் பி அ ஃபென்டாஸ்டிக் திங். வில் தேர் பி எனி அதர் மேஜர் இஷ்யூஸ்? Sir, I am against this freebie culture. I think it's an indirect bribe to the voter, number one. Number two, alcohol. The Tamil Nadu government is getting around 35,000 crores as revenue from taxes. Main issues would be definitely uplifting of the population here. Job opportunities are created. I think major things will be done. Ease of business has to be there. Jobs, jobs, jobs. Whom do you think has higher possibility of winning this election? That's a very, very tricky question. I will not be able to answer that. மக்கள் நம்பிக்கை வந்து இப்பெல்லாம் வர வர கெட்டு போச்சு, எதையும் உறுதியாக சொல்ல முடியல. எந்த நேரத்தில் யார் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, கூட கொடுக்குறாங்க, இப்போ காசு ஆகிடுச்சு. என்றைக்கு காசு கொடுக்க லஞ்சம் கொடுக்க மக்களுக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே அதோடைய இது முறிஞ்சு போச்சு. அப்போ தேர்தல் அறிக்கையோட கடைசி நேரத்தில் யார் பணம் பட்டுவாடா பண்ணுவாங்க, எவ்வளோ அவங்களுக்கு தான் நல்லது நடக்குது. கிராமத்துலையும் சரி தான், டவுன்லையும் சரி தான், எல்லா இடத்துலையும் சரி, எவ்வளோ காசு எங்கெங்கே கொடுக்குறாங்களோ, யார் நீ இப்போ 1000 ரூபா கொடுக்குறா, நீ 500 ரூபா கொடுக்குறியா, 500 ரூபா கொடுக்கணும் பார்க்க 1000 ரூபா கொடுக்கலாம், இப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை 10 வருடமாக அதிமுக ஆட்சியில் இருக்குது, இதே நிலைமை தான் திரும்பவும் தொடருமா? திமுக ஆட்சி வருமா, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, வேறு கட்சி ஆட்சிக்கு வருமா? ஒரே இப்போ நீங்கள் ஒருத்தரே வந்துட்டு இருந்தால் நான் உங்களை மூஞ்ச பார்த்து பார்த்து எவ்வளோ இதாக இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் மாற்றங்கள் வந்தால் மக்களுக்கு நல்லது கிடைக்கும். தேர்தல் அறிக்கை குழுவை திமுக நியமிச்சிருக்கு, மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க, அறிக்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அம்சங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும், பொதுமக்கள் நல்லது செய்யணும், விலைவாசி குறையணும், எல்லாமே இதுவாக இருக்கணும். இப்போ நாங்களாம் உட்காந்துக்கிறோன்னா இது இதுலேயே பாருங்கள், விலைவாசி அதிகம்தான், எங்களால் சம்பாதிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால் எல்லாமே ரொட்டேஷன் பணமே இல்லையே, மக்கள்கிட்ட பணமும் எது எடுத்தாலும் எல்லாமே குறைவு தான், எதுவுமே கிடையாது. அதனால் வேண்டிய ஆட்சி மாறினா நல்லா தான் இருக்கும். இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் இப்போ இருக்க ஆட்சி ஒன்றும் செய்யலையா? எது ஒன்றும் செய்யலைன்றதுனால செய்கிறாங்க கொள்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் மாறணும். ஏன்னா பணம் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும், பணம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி மாறினா பணம் வந்து அவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும, மாற்றம் வேணும். ஏன்னா இந்த கட்சி விட்டு அடுத்த கட்சி நம்ம போட்டோம்னா இப்போ நாங்களே வந்து சொன்ன போனால் நாங்கள் தலைமுறையாக போடுறோம், இப்போ அது நம்ம மாற்றம் வேணும் நம்மளுக்கு, நாங்களே மாற்றி தான் போடுவோம். இப்போ யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க மாற்றி தான் போடுவோம். நீங்கள் யாருக்கு போட்டிருந்தீங்க அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியுமா சொல்லி இப்போ வந்து நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ தான் சொல்லிட்டேன்ல, இப்போ நாங்கள் போட்டதுனால வந்தாங்க, பார்த்தீங்களா மாற்றம் வேணுன்ற அவ்வளோதான். புரியுதா?
தேங்க்ஸ். வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆனால் சில கட்சி நிறைவேற்ற மாட்டுறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனாலும் நிறைய தான் செலவாகுது, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் இல்லைன்றாங்க. ஆனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கே அதிகமாகிடுது, அதெல்லாம் வந்து இது பண்ணணும். இப்போது அதிமுக வருமா திமுக வருமா நினைக்கிறீங்க? திமுக வரும்ன்ட்டு எனக்கு ஒரு கருத்து. திமுக கொண்டு வந்த அம்சங்களில் திட்டங்களில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இலவச பஸ் பஸ்ஸும் படிக்கிற பசங்களுக்கு யூஸ் ஆகுது. இது விவசாயத்தில் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்காங்க, இந்த வேளாண்மை திட்டத்திலலாம் அதெல்லாம் கொஞ்சம் வரணும். இதுக்கப்புறம் என்ன லஞ்ச ஒழிப்பை பற்றி பேச போகிறாங்க, வேறு என்ன பேசுவாங்க? மேபி எல்லாத்தையும் பேசியாச்சு, பேச வேண்டிய ஒரு லிஸ்ட் ஆஃப் விஷயத்தெல்லாம் ஏற்கனவே பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க நம்ம யோசிக்க முடியாது. மேபி அவங்க ஏதாவது தனியாக வச்சுருக்கலாம், அதை பற்றி நான் என்னோடய கணிப்பு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பர்சனலாக திமுக என்ன சொன்னால் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன சொன்னாலும் யாரும் இப்போ நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ மனநிலை அந்த மாதிரி, எல்லாரோட மனநிலையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட வாழ்க்கை முறையே இப்போ ரொம்ப மாறி இருக்கு. எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, இருந்த இந்த 7 மாதத்தை எப்படி சரி பண்ணலான்றத தான் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் இப்போ தேர்தல்ன்றதே வந்து எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அதை பற்றி எத்தனை பேர் யோசிப்பாங்க, எத்தனை பேர் யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அது அந்த விஷயத்தை மட்டும் பார்க்குறவங்க, எப்போவுமே நியூஸ் ரீட் பண்ணுறவங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கவங்க மட்டுமே அதை பார்க்குறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. மற்ற நான் எங்களை போல் நார்மலான பீப்புள்ஸ்லாம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இந்த 7 மாதத்தை சரி பண்ணால் அடுத்த 1 வருஷம் ஓடலான்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் என்னோட இது. முக்கியமான பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க நீங்கள், அரசுனால எதுவும் செய்ய முடியல, அதனால் ஆட்சி மாற்றம் வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு வந்து எதிர்கட்சியும் சொல்லுது. நம்பிக்கை வரலாம், வாய்ப்பு இருக்கான்னு என்னால் சொல்ல முடியாது, நம்பிக்கை வரலாம். எல்லாரும் மக்களோட நம்பிக்கை தான் வாக்களிப்பு, அதுதான் வந்து அவங்களோட வெற்றினும் நான் சொல்ல முடியும். அந்த ஒருக்கான வழி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இளைஞர்கள் ஆகிய உங்களை கவர்றதுக்கு திமுக என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களை கவர்றதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை பிரதர். என்னென்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபேமிலி பார்த்துட்ருக்காங்க, அது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ நிறைய பிரச்சனை இருக்குது. பெட்ரோல் விஷயம் இருக்குது, நார்மலாக ட்ராவலுக்கே வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஓகே, சில பேர் 50 ரூபா பெட்ரோல் போட்டால் போதுன்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அது 100 ரூபாவாக இருக்கும், அந்த 100 ரூபான்றது மந்த்லி வந்து ஒரு சேவிங்கை வந்து அடிபடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவங்க கரெக்ட் பண்ணாமல் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஈஸியாகவே அது சால்வ் ஆகிடும் நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும், ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்ன மாதிரி சார் அந்த நிறைய பேருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குது, பெட்ரோல் விஷயம், ஜிஎஸ்டி விஷயம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது சின்ன சின்னதாக வந்து கம்மி பண்ணாலே மேபி பெரிய விஷயமே ரொம்ப ஈஸியாக கவர் ஆகிடும் நான் நினைக்கிறேன். மது விலக்கு குறித்து படிச்சாலும் நல்லதாக தான் இருக்கும். இன்னும் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றாதபடிக்கு இலவசங்களை தவிர்த்து அதுக்கு மேற்பட்டு ஏழை ஜனங்களுக்கு என்ன பண்ணணுன்ற பண்ணலாம். ஸ்டாலின் சார் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா அவருடைய கருணாநிதி அவர்களும் எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு, நல்ல நிறைய காரியங்களை செஞ்சுருக்காரு. ஸ்டாலின் வந்து நல்ல சார் வந்து அவர் வந்தாக நல்லது செய்வார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருடைய எங்கள் மக்களுடைய எல்லா எதிர்பார்ப்பும் அதுதான். திமுக கொண்டு வந்த திட்டத்தில் எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அவங்க கொண்டு வந்த திட்டத்தில் எல்லாமே பிரிட்ஜெல்லாம் போட்டு நல்லா டிராஃபிக் நல்லா கிளியர் பண்ணி விட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்க எந்த ஆட்சி வந்தால் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு என்ன செய்கிறாங்க, ஒன்றுமே பண்ணல. யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன வரலன்னு, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட்டா தான் ஒரு நாளைக்கு வீட்டை உட்காந்துருந்தா யாரும் 10 ரூபான்னு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது எங்களுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் 4 ஓட்டுக்கு நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், 4 பேருக்கு எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, தண்ணியில் போயிடுச்சு, வெள்ளத்தில் கார்டே வாங்கலை 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் போனால் கொரோனாக்குது அதுக்குது அப்புறமா இப்புறம் வந்து இதே அப்படியே ஈர்த்து அடிச்சுக்கினேக்கிறாங்க எங்களை, அதனால் விட்டே போயிட்டோம் நாங்கள். மக்கள் எது ஆறு வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்தா போதும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா என்னன்னு சொல்கிறீங்க? மக்களுக்கு இப்போ எதுவுமே அடிப்படை வசதி இப்போ எதுவுமே கிடையாது, என்ன பாதுகாப்பு இருக்குது மக்களுக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ ரோடு இப்போ மழை நீர் தேங்கி கிடக்கு பாருங்கள், நடக்க முடியல. இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த தடவை ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் வரணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஆட்சி மாற்றம் வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ முஞ்சோரிமையை கஷ்டப்படுறேன் வச்சிங்களேன், அவங்க சாப்பாடு கஷ்டப்படும், அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அவங்களுக்கு 3 வேலை பண்ணிவிட செய்யணும். அது செஞ்சால் போதும். இப்படி பண்ணால் இன்றைக்கி பிரச்சனை வந்து சராசரி மனுஷன் வந்து ஒரு 600 ரூபா சம்பாதிக்கணும், 800 ரூபா வீட்டு வாடகை போய் 400 ரூபா சாப்பாடு சொல்லு. இது வீடு 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுத்தா போதும் ஒரு மனிதனுக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்டா 300 ஸ்கொயர் ஃபீட் யாருமே கஷ்டம் கிடையாது. முந்தைய வீடு நடுத்தர மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க சார், வீடு கொடுத்தா போதும் ஆண்டிமே அங்கே வேணால் போஷிப்பாங்க. மீன் மனிதன் வாழ்ப்பு வந்து வீட்டு வாடகை போயிடுச்சு சார். இந்த கொரோனா வேலை பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ பேர் உதவி பண்ணாங்க, உதவி பண்ணுற முதல்ல முன்னாடியே நிற்கிறது முஸ்லீம்லாம் நிற்கிறாங்க. வாக்குறுதிகளில் வந்து அவங்களுக்கு ஏழைகளுடைய தேவையை முன்னிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏழைகள் நிறைய நாட்டில் இப்போ அதிகமாகிட்டாங்க, அதாவது வருமானங்கள் வந்துட்டு இருந்தவங்கள்லாம் இந்த ஏழையாக போயிட்டாங்க, வருமானம் இல்லாமல் போயிட்டாங்க.
அந்த சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இதை சரி கட்டுற மாதிரி உள்ள வாக்குறுதிகள் திமுகவில் கொடுத்தா நல்லா இருக்கும். திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரும்பாலும் இருக்குது. வேறு கட்சி எந்த கட்சியும் இப்போ வந்து ஒரு ஸ்டெடியாக வந்து நிற்கலையே, அதனால் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கலாம். வேறு இலவசங்கள் எல்லாம் வந்து பிரயோஜனம் கிடையாது. இலவசத்தை அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது நாட்டு மக்களுக்கு. மக்கள்கிட்ட இலவசம் அப்படின்ற ஈர்ப்பு இல்லை இல்லை இல்லை, இலவசமெல்லாம் குறைஞ்சி போச்சு, அந்த சக்தியே இல்லை. இப்போ இலவசமாக அதை அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதெல்லாம் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு அதுக்கு உள்ள மரியாதை குறைஞ்சி போச்சு இன்றைக்கி உள்ள கண்டிஷனுக்கு. தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குழுவை திமுக நியமிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன மாதிரியான அம்சங்கள் விஷயங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ கடத்த வந்து இப்போ ரெண்டு நாளாக ஒன்றுமே இல்லை, வந்து சும்மா தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். நான் பெரம்பூர்லேருந்து வந்துட்டு போகிறேன், பெட்ரோலுக்கு ஒரு நாளைக்கு 50-60 ரூபா ஆகிடுது. வியாபாரம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ கடை நான் நைட்டு 9 மணி வரைக்கும் ஒன்றும் வியாபாரமே இருக்கிறது இல்லை, ஒன்றுமே. சும்மா வந்து சும்மா தான் போகிறேன், இந்த மாதிரி இருக்கேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்கணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்? இந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வியாபாரமும் சரியில்லை, ஆட்சியும் சரியில்லை. கொரோனாலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். 6 மாதமும் வியாபாரம் இல்லை, வீட்டிலேருந்து கயிறு காசு தான் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் சில நேரத்தில் பட்டினியாக கூட இருக்க வேண்டியது இருக்குது சூழ்நிலை ஏற்படுது. என்ன பண்ணுறது, அப்படியே ஓடிட்டுருக்கு.